ஸ்ரீ பரமாத்மனே நமக இப்போ ஆறாவது அத்தியாயம் சம்யம யோகம் இதில் யோகம் சாங்கிய யோகம் இந்த ரெண்டு சாதனைகளுக்கும் உதவுகிற தியான யோகம் அதை தாங்க இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் இந்த தியான யோகத்தில் உடல் புலன்கள் மனம் புத்தி இவற்றை அடக்குவது ரொம்ப அவசியங்க இந்த உடல் புலன்கள் மனம் புத்தி இவற்றையெல்லாம் ஆத்மா என்கிற பெயரில் சொல்கிறோங்க இவற்றை அடக்குவதை பற்றி சொல்வதால இந்த அத்தியாயத்திற்கு ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்கங்க இப்போ ஜீவன் அதாவது இந்த உலக மக்கள் பன்னெடுங் காலமாக அஞ்ஞானத்திற்கு அதாவது ஞானத்தை அடையாமல் அந்த துன்பமயமான சம்சார கடலில் ஜனனமும் மரணமும் போயிட்டும் வந்துக்கிட்டும் இருக்காங்க அதில் நல்லவை தீயவை என பலவித பிறவிகளை பிறந்து பயங்கரமான துன்பங்களை அனுபவிக்கிறாங்க இந்த ஜீவன் துன்பப்படுவதை பார்த்து அருள்மிக்கவரான பகவான் தேவர்களுக்கு கூட கிட்டாத சாதனைகளுக்கு பயன்படுவதுமான இந்த மனித பிறவியை அந்த ஜீவனுக்கு அளித்து ஒரு அரிய வாய்ப்பை தர்றாருங்க அவன் விரும்பினா சாதனைகள் பல செய்து ஒரே பிறவியில் இந்த சம்சாரக் கடல்லிருந்து விடுபட்டு பரமானந்த ஸ்வரூபமான பரமாத்மாவை எளிதில் அடைந்து விடலாங்கிறாரு ஆனால் மனுஷனாக பிறந்தவன் இந்த அருமையான வாய்ப்பை வீணடிக்க இப்போ இந்த பக்தி யோகம் பக்தி யோகங்கிறது எத்தனையோ மகான்கள் வந்து கலியுகத்தில் பிறக்க ஆசைப்படுவாங்க ஏன்னா பகவானோட நாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலே மோஷம் கிடைக்குங்க இதுதான் பரமாத்மாவை அடிய எளிய வழி ஆகவே இந்த கலியுகத்தில் பிறந்த நாம் எல்லாமே ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இந்த யுகம் வந்து நாலு யுகம் அதாவது சத்திய யுகம் த்ரேதாயுகம் துவாபர யுகம் கடைசி யுகமான இந்த கலியுகம் இந்த கிருத யுகங்கிறது முதல் யுகங்க அதில் ஒரு ஞானி அவரோட பேர் அப்போ அவரோட பேர் பாக்கா கும்பா இந்த ஞானி வந்து அந்த யுகத்தில் பதினாறாயிரம் வருஷம் அதாவது சிக்ஸ்டீன் தௌசண்ட் வருஷம் தவம் செஞ்சு பகவானோட தரிசனம் அவருக்கு கிடைச்சதுங்க அதே இந்த கலியுகத்தில் பகவானோட நாமத்தை சொன்னாலே ஈஸியாக மோட்சத்துக்கு போகலாங்க அதனால்தான் மகான்கள் எல்லாமே இந்த கலியுகத்தில் பிறக்கணும்னு ஆசைப்பட்றாங்கங்க இதில் ஏதாவது ஒரு சாதனையை செஞ்சு நம்மோட பிறவியை பயனுள்ளதாக செஞ்சுக்கணுங்கிறாரு அதாவது தன்னைத்தானே உயர்த்தி கொள்வது இது ம சாதுக்கள் மகாத்மாக்கள் தன்னலம் இல்லாத சாதகர்கள் இவங்க எல்லாம் தாங்க உண்மையான நண்பர்கள் ஏன்னா இவங்க யாருக்குமே ஆன்மீக நிலையில் மற்றவங்களுக்கு கேடு விளைவிக்க முடியாதுங்க அதனால் தாங்க இவங்க எல்லாம் நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ இந்த பிரம்மச்சாரிகள் விரதம் அதை அவங்க எப்படி கடைப்பிடிக்கணுங்கிறத பற்றி பார்ப்போங்க இந்த பிரம்மச்சாரிகள் கடைபிடிக்க வேண்டியது இந்த பிரம்மச்சாரி ஒவ்வொரு நாளும் நீராட வேண்டும் சந்தனம் மை சென்ட்டு போன்ற வாசனை பொருட்களை தீண்டக்கூடாது பூமாலை அணியக்கூடாது ஆடல் பாடல் குடைப்பிடிப்பது கட்டிலில் படுப்பது சூதாட்டம் பெண்ணை ஏறெடுத்து பார்ப்பது பெண்களை பற்றி வீண் பேச்சு பேசுவது இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அளவோடு எளிய உணவு உண்ணணுங்க மிருதுவான துணி உடுத்தக்கூடாதுங்க தெய்வம் ரிஷிகள் பெரியோர்களுக்கு பணிவிட செய்யணுங்க விவாதம் செய்யக்கூடாது யாரையும் நிந்திக்கக்கூடாதுங்க உண்மை பேசணும் யாரையும் அவமதிக்கக்கூடாது அஹிம்சா விரதத்தை முழுமையாக பேணி காக்க வேணுங்க காமம் குரோதம் லோபங்களை அறவே ஒழிக்கணுங்க தனியா படுக்கணும் இந்த கட்டுப்பாடையெல்லாம் நன்றா கடைபிடிக்கணுங்க இதுவே பிரம்மச்சரிய விரதம் ஆகவே சாதகன் வந்து பகவான் எங்கோ எப்போதும் இருக்கிறார் ஆகவே என்ன பயம் அப்படின்னு மனசுல உறுதியா இருக்கணும் ஒருவன் இந்த மாதிரி சாதனை புரிகிற காலத்தில் பிராரப்தத்தின் காரணமா தியானத்தின் போது மரணமே ஏற்பட்டாலும் அதன் விளைவு மங்களமாவே இருக்குங்க அதாவது தியானிக்கும் தேவதைகளை நோக்கி சித்தம் ஒருங்கே முழையமாக முழுமையாக இழைவது தாங்க தியானம் பகவான் என்ன சொல்றாரு உன் உள்ளத்தை என்னிடம் ஈடுபடுத்து அப்படிங்கிறாரு மேலும் பகவானுடைய தெய்வீக குணங்கள் பிரபாவங்கள் தத்துவம் முதலியன சிந்தைக்கு எட்டாதவைங்க எல்லையற்றவை இவையெல்லாம் தெய்வீகமானவை அதாவது அவரை பற்றி அவரை தவிர வேறு யாரும் கூட அறிய முடியாதுங்க இது அவருடைய ரகசியமாகுங்க பகவானோட முடிவற்றதும் முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்ததுமான சமபாவனை அமைதி இரக்கம் அன்பு பொறுமை இனிமை வாத்சல்யம் ஆளுமை பெருந்தன்மை நட்பு முதலியவையெல்லாம் பகவானினோட கல்யாண குணங்கள் மற்றும் முழுமையான ஆற்றல் ஐஸ்வர்யம் ஆன்மீக ஒளி சக்தி சாமர்த்தியம் நிகழ முடியாததையும் நிகழ்த்தி காட்டுதல் பகவானுடைய பிரபாவங்கள்ங்க எவ்விதம் பரமானும் நீராவி மேகம் மழை துளிகள் பனி ஜட சேதனை அசியாதன அசைவன சத் அசத் முதலிய எத்தனை உள்ளவோ அவ்வனைத்துமே எவை எவற்றுக்கு அப்பாலும் இருக்கின்றனோ அவை எல்லாம் பகவான் தாங்க இது தாங்க தத்துவம் இதில் தாங்க பகவானை காண்பதாகும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாங்க ஓம் தத் சத் நன்றி வணக்கம்